கொடியதன் ஒரு உமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினல் மிகு கொடை வடிவினர் பயில் வடி வளமுற இறையே வேல் வேல் முருகா ஸ்ரீவேல் முருகனுக்கு அரகரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷ்யர். நம்ம ஒவ்வொரு தினமும் நம்ம இன்றைய ராசி எனக்கு ரொம்ப அனுகூல்யமாக இருக்கணும். நிறையா பேர் நேரில் சந்திக்கும் போது அவள் என்கிட்ட சொல்கிறது, சார் இன்றைக்கி நான் உங்கள் நீங்கள் சொன்ன ட்ரெஸ் தான் உடுத்தியிருக்கேன், பாருங்கள் இன்றைக்கி சாயந்தரம் 4-5 நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். எங்களுக்கு ரொம்ப அழகாக ஒரு சில காரியங்கள்லாம் அந்த டயத்தில் நான் பிளான் பண்ணியிருக்கேன், எங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு நீங்கள் தான் பிரார்த்தனை பண்ணணும்னு நிறையா பேர் சொல்கிறதுண்டு. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் பிரத்யேகமாக சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குது. ஒரு நபர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு போயிருக்கார். நம்ம சொன்ன அந்த ராம 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 ராமங்கிற நாமத்தை வீட்டிலேருந்து கிளம்பும்போது 10 தடவை, அதே மாதிரி எந்த இடத்துக்கு போகிறாரோ அந்த இடத்துல போய் அவர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். நிறையா விஷயங்களை நான் சொல்லி சொல்லியே சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் சார். எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்கறது அப்படின்ற அற்புதமான சில செய்திகளை நான் பெங்களூரில் ஒரு நபர் எனக்கு சொன்னதை நான் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. பகவானுடைய அனுகிரகம் மேலும் மேலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்லக்கூடியது எல்லாமே உங்களுக்கு அப்படியே நடக்கணும், இறைவனுடைய பூர்ணமான பலன்கள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன்னா நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் தான் நமக்கு பலன்களை கொடுக்குமா. நீங்கள் பார்த்துட்டேன்னா கர்ணர், இந்த கர்ணர் வந்து ரொம்ப அழகாக தன் வாழ்க்கையில் செய்த பெரிய வரத்தை பகவான் கிருஷ்ணர்கிட்டே கடைசியில் கொடுக்குறார். கடைசியில் சாகக்கூடிய நேரத்தில் தர்ம தேவதை வந்து அழுகிறார். அதே சமயத்தில் கிருஷ்ணர் எதை தாரவாக்குறார் அப்படின்னு கேட்டால் அவர் பண்ணின புண்ணியத்தை தாரவாக்குறார், உதவின்னு பிராமண ரூபமாக வந்து கேட்குறார். திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும், நம்ம செய்யக்கூடிய உதவி தான் நமக்கு கையை கூட்டும். செஞ்சற்பெறுவார்க்கும் பீடும் பெருக்கும்னு சொல்லுவாள். முடிஞ்ச வரைக்கும் உதவிகள் செய்யறதை செய்ய வேண்டியது நல்லது, ஆனால் அதீதமான உதவின்னு சொல்லுவாள். அதாவது இவருக்கு இது தேவையில்லை இருந்தாலும் நான் பண்ணுறேன், அதை தவிர்த்துக்கிறது நல்லது. யாருக்கு அந்த சனத்தில் அது தேவையோ அந்த சனத்தில் அவளுக்கு அதை செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அவளுக்கும் அது ஒரு மன திருப்தியை கொடுக்கும். நிறைய பேர் படிப்புக்காக உதவி பண்ணிகிட்டு இருப்பேன், சாப்பாட்டுக்கு உண்டான உதவிகள் பண்ணியிருப்பேன். நிறையா பேர் நல்ல சத்காரியங்களில் நான் வருஷம் இது எப்பவுமே பண்ணுவேங்கிற சில வழிமுறைகளை நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பேன். அத்தனையும் உங்கள் குழந்தைகளுக்கும் பழக்கி விடுறது நல்ல பலன்களை தரும். கர்ணருக்கு எப்படி கடைசியில் அவர் செய்த உதவிகள் கை கொடுத்ததோ அதே போன்று தான் இறைவனே வாங்கிக்கிறார். அதனால தான் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் நம்ம சொல்கிறோம். இறைவனே அதை நம்மக்கிட்டேருந்து தத்தெடுத்துக்கிறார், ஸ்ரீகாரம் பண்ணிக்கிறார். இந்த லோகத்தை காக்கிறதுக்கு அந்த காக்கக்கூடிய சக்தி எதில் இருக்குன்னா தர்மத்தில் தான் இருக்கான். இறைவன் மனிதர்களை தர்மமாக காப்பாற்றின்னு இருக்கிறார், அதுதான் உண்மை. அதே மாதிரி நம்மளும் சில தர்மத்தை காப்பாற்றணும்னு சொல்லி, சரி இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குது, நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்ப்போம். 22/11/2019 ஸ்ரீவிகாரி வருடம், கார்த்திகை மாதம் 6ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம். மதியம் 3:39 வரை பின்பு அஸ்தம். இன்றைய திதி தசமி. காலை 7:15 வரை பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் பூரட்டாதி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்றைக்கி சுபமுகூர்த்த நன்னல். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இன்றைக்கி ஸ்மார்த்த ஏகாதசின்னு சொல்லுவாள். ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறது பகவான் கிருஷ்ணருடைய பூர்ணமான அனுகிரகத்தை பெறும். ராம் ராமங்கிற நாமமும் கிருஷ்ண கிருஷ்ணங்கிற நாமமும் கோவிந்தா கோவிந்தாங்கிற நாமமும் நாராயணா நாராயணா குருவாயிருப்பா குருவாயிருப்பாங்கிற நாமமும் உங்களுக்கு எப்பவுமே ஜபிக்கும் பொழுது அவர் கூடவே இந்த அனுகிரகம் பண்ணுவாருங்கிறதா உண்மை. நான் ஆசிரமத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது என் குரு எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், அவர் என்ன பண்ணுறார், டெல்லியில் அவருடைய ஆசிரமத்தில் உட்காந்து அவர் வந்து ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஜபிச்சுட்டுருக்கார். என்னமோ தெரியல, எப்பவும் போடலாமா அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரே டோனில் அன்னைக்கு சொல்ல ஆரம்பித்தோம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து ஓம் நமோ நாராயணா நம்ம அந்த கூட்டு பிரார்த்தனை இப்படி சொல்லும் பொழுது அந்த இடமே ஒரு குலுங்கு குலுங்கின மாதிரி இருந்தது. எல்லாத்துக்கிட்டையும் கேட்டேன், என்ன நிலநடுக்கம் வந்ததா, அதாதா அதாக்கா வெளில வந்து கேட்டேன், ஒன்றும் யாரும் இல்லையா, நானா என்னோடய பிரம்மையோ என்னமோன்னு தெரியல,
ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மனசில் பட்டது, பகவான் அந்த இடத்துல வந்தார், நின்னார், போனார் அப்படிங்கிற ஒரு பெரிய அழுத்தம் எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொன்னால், இதே மாதிரி நிறையா பேர் அந்த இடத்துல உணர்ந்திருக்கா அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி தான் நீங்கள் பல விஷயங்களை உணர்வில் அந்த உணரக்கூடிய தன்மை இறைவனுடைய நாமத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு, சரி இன்றைய விசேஷ நாமத்தோட உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்கு உற்சாகமான நாள், பல்வேறு காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கும். தடைகள் இருந்த விஷயங்கள்லாம் போய் நிம்மதியான சுரூபங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல நாள். ஏதேனும் நம்ம சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான முயற்சி எடுப்பில், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. மேல் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டு. மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு. மேஷராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. ரிஷபராசி நேயர்களே, லாபங்கள் உண்டு, வியாபாரத்தில் அனுகூல்யம் தரக்கூடிய நல்லன. சொந்த பந்தங்களை சேர்த்துக்கொண்டு நம்ம வியாபாரம் பண்ணும்போது அதில் நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் வெற்றி உண்டு. குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக, பாட்டு சம்மந்தமாக, வீணை சம்மந்தமாக, வயலின் சம்மந்தமாக, இந்த இசைத்துறையில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு, படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். குருவுடைய வார்த்தையை கேட்டு அதை மீறாத செயல்படுறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை சற்று கவனமாக பார்த்துக்கணும். ரிஷபராசி அன்பர்கள் இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிற பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, துர்கை வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. மிதுனராசி நேயர்களுக்கு நல்ல நல்ல நட்புகள், நண்பர்கள் மூலமான பல காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு கொடுத்த வேலையை 10 பேருக்கு பிரித்து கொடுத்து நீங்கள் அழகாக செய்வீர்கள். சில நேரங்கள் காலை வேலைகளில் கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள், சகோதர சகோதரிக்குள்ளே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் வாக்குவாதமாக மாறலாம், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். இம்மாலை நேரங்களில் நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருந்துருக்கும், பலன்கள் வெற்றி அடையும். ரொம்ப நாளாக பார்க்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான விடாமுயற்சியின் மூலமாக வெற்றி கொள்வே இறைவன் நாம உங்களுக்கு கூடவே இருந்து பல காரியத்தை நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு இன்றைய தினத்தில் உண்டு. சில நேரங்கள் வாங்கிய பொருட்களை திருப்பி கொடுத்து திருப்பி வாங்கிறதுக்குண்டான தினமாக இருக்கும். வேறு தினம் பொருட்களை வாங்கிறதுக்குண்டான தினமாக இருக்கும். இந்த தினத்தில் ஆலயத்துக்கு செல்வது, நண்பர்களை சந்தித்து வரத்துக்குண்டான அற்புதமான நாள். பணவரவுகள் வெற்றியை தரும். ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. மிதுனராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கடகராசி நண்பர்களை, உயர்வான சிந்தனை, பல்வேறு காரியங்களில் ஜெயிச்சிடுவோம் ஜெயிச்சிடுவோங்கிற ஒரு மனநிலை மனசில் தோணிகிட்டே இருக்கும். மேல் அதிகாரிகள் மூலமான பாராட்டுதல்கள், இன்றைக்கி ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களையும் ரொம்ப நாள் பார்க்காத செலிபிரிட்டிஸ்களையும் சந்திக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் பெற முடியும். திடீர்னு யதார்த்தமாக போவேல் சந்திக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுருக்கிறதுக்கு பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். திருஷ்டி மாதிரி சில நேரங்களில் சில தடங்கல்கள் வரலாம், கொஞ்ச நேரத்தில் அது நீங்களே அதை அழகாக பேசி தீர்க்கக்கூடியதாக இருக்கும். சாதுரியத்தனமான பேச்சும் வரவுகளுக்குண்டான முயற்சிகளும் ஏற்படுத்தி பொருளாதார முன்னேற்றம் அடைவீங்க. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கணுங்கிற சிந்தனைகள் உங்களுக்கு இன்றைய தினத்தில் அதீதமாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு கடகராசி என்பர்களே. சிம்மராசி என்பவர்களுக்கு போட்டி போட்டு பல காரியத்தை செய்யக்கூடிய நல்ல நாள். யதார்த்தமாக சில விஷயத்தை பேசுவேன், அது அப்படியே நடக்கும். கனவுகள் பலிதமாகும். உங்களுடைய வாக்சாதுரியத்தில் பல பேருக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். பொருளாதாரம் வராக்கடன்கள் வந்து தீர்றதுக்குண்டான அற்புதமான நாள் சிம்மராசி என்பவர்களுக்கு. அரசியல் ரீதியாக இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். சில நேரங்கள் வேலையும் குடும்பத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். அப்பப்போ வருத்தப்படுவேல், கொஞ்ச நேரத்தில் யதார்த்தமாக விட்டுடுவேன். பணவரவுக்குண்டான முயற்சிகள் இன்றைக்கி அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். புதிய தொழில் வெற்றியை தரும். கூட்டு தொழில் பண்ணும்போது அவளுக்கு ஜாதகம் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்கள். பேக்கரி வச்சுருக்கோம், ஹோட்டல் வச்சுருக்கிறவளுக்கு சிம்மராசி நண்பர்கள் அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். இன்றைக்கி எங்கேயும் வெளியில் கிளம்பும்போது
ஏதேனும் பொருட்களை மறந்துட்டோமான ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்துட்டு செல்வது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே, எப்பேற்பட்ட எதிர்ப்பாக இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள்லாம் சந்தித்து ரொம்ப அழகாக செயல்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக சில பேசுவாள், சில நேரங்கள் உங்கள் முன்னாடி பேசிட்டு பின்னாடியும் பேசுவாள். பின்னாடி பேசும்போது என்னை பற்றி பேசுகிறாளேன்னு நம்ம காதில் கட்டெடுத்துனா கொஞ்சம் வருத்தங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நபர்கிட்ட சீண்டவே மாட்டேன். கேட்ரிங் சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவா, ப்ளம்பிங் சம்மந்தமான தொழில், கார்பெண்டிங் சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, வீடு கட்டிகிட்டு இருக்கக்கூடிய கட்டிட தொழிலாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, துணி சம்மந்தமான லாண்ட்ரி சம்மந்தமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறவர்களெல்லாம் அனுகூல்யம் உண்டு. கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் யாரையும் நம்பி ஏமாறுறது, பணம் கொடுக்குற விஷயத்தில் சற்று கவனம் என்பது தேவை. சில நேரங்கள் எல்லாரும் உண்மை மாதிரியே பொய்ய சொல்லுவோம், அதையும் நம்பிடுவோம். அதனால் நிறையா பொருள் கொடுக்கறதுல கவனம் என்பது தேவை. கன்னிராசி என்பவர்களுக்கு பிரயாணங்கள் வெற்றியை தரும், வெளிநாடு பிரயாணங்கள் லாபத்தை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு மன சங்கடங்களை போக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. துளாராசி அன்பர்களே, பொறுமையோடு இருந்து பல காரியத்தை சாதிச்சிடுவேன். ரொம்ப நாளாக நடக்காத விஷயங்கள்லாம் நீங்கள் போய் அந்த காரியத்தை நகழ்த்தி நடத்தக்கூடிய வாய்ப்புகள் பெற முடியும். புதிய தொழிலுக்குண்டான வெற்றிகள் உண்டு. வெளிநாடு சம்பந்தமான தொழில் வேலை இது ரெண்டுக்குமே நன்னா இருக்கக்கூடிய அற்புதமான தினம். பேங்க்கில் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கிறவா, கேஷியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அது மாதிரி ஒரு கம்பெனியில் சிஇஓவாக டைரக்டராக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் வெற்றிகள் உண்டு. இன்றைக்கி ஆஃபீஸில் எல்லா விஷயங்களும் சில மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுப்பில் நிச்சயம் அனுகூல்யமாகும். வீடு கட்டின்னு இருந்து அது பாதியில் நிற்கிறவா திருப்பி தொடர்ந்து கட்டுவதில் பொருளாதார முன்னேற்றங்கள் உண்டு. ஒரு தலைமை பொறுப்பில் வகிக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்கும். சில நேரங்கள் கொஞ்சம் யதார்த்தமாக சோதனைகள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வந்துடுவேன். துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்கு செய்யாத விஷயத்தை செஞ்ச மாதிரி பல பேர் பேசுவா, அதை காதலை வாங்கி இந்த காதலை விட்டுவிடணும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்களே. ரிச்சிகராசி நேயர்களே, சில நேரங்கள் எது சரி எது தவறுன்னு தெரியாமல் சில காரியத்தை பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் யோசிப்போம், ஐயோ தப்பு பண்ணிவிட்டோம். அதே மாதிரி யாருக்காலும் பணம் கொடுத்துட்டோம், ஏமாற்றிட்டு போயிட்டா அது ஒரு பெரிய அனுபவமாக எடுத்துக்காமல் வருத்தமாக எடுத்துப்பேன். அது அப்போதைக்கு வருத்தம் இருக்கும், பின்னாட்களில் பெரிய அனுபவமாக இருக்கும். திருப்பியும் அவள் கேட்கும் போது திருப்பி கொடுத்துடுவேன். சில மனசில் சந்தேகம் எழுந்திருத்துனா அந்த சந்தேகத்தை தீர்த்துடணும் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான முயற்சி எழுப்பேன். நிச்சயம் உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் தரும். இந்த தினத்தில் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம், டென்னிஸ் சம்மந்தமாக ப்ராக்டிஸ், கேரம் சம்மந்தமாக, செஸ் சம்மந்தமான ரொம்ப அழகாக விளையாடுற வாளுக்கெல்லாம் அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருந்துட்டுருக்கும். பின்னாட்களில் படிப்புக்கு இந்த விளையாட்டுத்தனம் உதவக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். இதன் மூலமாக நிறையா மார்க் வரும், நிறையா வேலை வாய்ப்புக்கு உண்டான தேடி ஒரு பிடி மாஸ்டராக இருந்துகிட்டு இருக்கோம். ஸ்கூலில் ஆசிரியர் பயிற்சி முடித்து ஆசிரியருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவர்களும் அனுகூல்யம் ஜாஸ்தி. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வெக்காளி அம்மன் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி அன்பர்கள். தனுராசி நேயர்களுக்கு வரவுகள் உண்டு. யதார்த்தமான சில விஷயங்களை நினச்சி சில நேரங்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் செலவுகள் ஆறுதே நினச்சி கூட பார்த்துருக்குமே டக்குன்னு இன்னொரு வரவு. ஆக இன்றைய தினத்தில் பொருளாதாரம் பெருகக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். சில விஷயங்கள்லாம் தடங்களானதெல்லாம் தீர்ந்துடும், மனசில் ஒரு நிம்மதி பெறக்கூடிய அற்புதமான நாள். சில நேரம் கோபித்து கொண்டு சில நபர்கிட்ட பேச மாட்டேன், குடும்பத்தார கூட இன்றைய தினத்தில் அப்படி பண்ண வேண்டாம். நீங்களாக போய் சமாதானத்துக்கு போகிறது நல்லதாக இருந்துருக்கும். விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள், இடம் விற்கணும்னு நினச்சிட்டுருக்கவளுக்கு விற்று வேறு வீடு வாங்குறதுக்கு நான் யோகங்கள் பெறுவீங்க. கஷ்டம் கஷ்டம்னு வருத்தப்பட்டவாளுக்கு கஷ்டங்கள் தீரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுராசி அன்பர்களே. மகராசி நேயர்களுக்கு ஜெயம் உண்டு. நகை பொருட்கள், பணம், செல்ஃபோன் இந்த மாதிரி பொருட்கள்லாம் யதார்த்தமாக பல இடங்களில் போட்டு வச்சும்போது அது மறதும் இல்லைன்னா யாராவது எடுத்துகிட்டு போனால் அவள் மேலே சந்தேகமும் பண்ண முடியாது. போயிடுத்தே போயிடுத்தேன்னு அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பொருட்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சின்ன சின்ன வேலைகள் செய்யும் பொழுதும் இன்னொரு விஷயத்தில் கவனத்தை செலுத்தி கொண்டு இந்த வேலையை செய்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பெரும் வாய்ப்புகள் கொடுத்ததுக்கப்புறம் அதில் ஜெயிக்காம விட்டோம்னா அது நம்ம தப்பு தான், ஜாதக தப்பு கிடையாது. மகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் முயற்சிகள் பல விஷயங்களில் வெற்றி அடையும். அதுக்கு விடாமுயற்சி இருந்தால் இன்னும் ஜெயிக்க முடியும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5
நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு மாரராசி என்பவர்களுக்கு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு, பலன்கள் ரொம்ப அருமையாக இருந்துருக்கும். யாரையும் நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் வம்பி ஒப்படைப்பில் அவள் போகலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பேர் கட்டும். சில நேரங்கள் ஒவ்வொரு வேலைகள் செல்லும்போது இல்லை செய்யும்பொழுது மனப்பதட்டங்கள் இருக்கும், கெட்ட பேர் வந்துருமோ. தேவையில்லாத ஒரு சில விஷயத்துக்காக மனசை வருத்தப்பட வைப்பேன், ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். இந்த தினத்தில் முழு மூச்சாக இறங்கி பல காரியத்தை எடுத்து செய்யலாம், அது உங்களுக்கு மன திருப்தியும் தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு கும்பராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. மீனராசி என்பவர்கள் விவேகமான சிந்தனைகளில் பல காரியத்தை ஜெயிக்கக்கூடிய அற்புதமான விடாமுயற்சி உங்களுக்கு மன வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் கோபித்து கொண்டு சில காரியத்தை பண்ணுறீங்க, இது ஏன் இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படிங்கிறது, அந்த கோபித்து கொண்ட விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் உத்வேகத்தை கொடுத்துடும். ரொம்ப அழகாக பேச்சு சாதுரியத்தில் பல விஷயங்கள் ஜெயிக்கிறதுக்குள்ளானதாக இருக்கும். சில முடிவுகள் எடுப்பில் அந்த முடிவுகளை ரொம்ப நிதானமாக செயல்படுறது, இதெல்லாம் தாண்டி போகுங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டேன்னா நிச்சயம் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. மீனராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும், குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல வெற்றி உண்டு. கருத்து வேறுபாடுகள் இருந்தவா திருப்பி ஒன்று சேர்றதுக்குண்டான நல்லனா இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 இனம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். எனக்கு வந்து இன்றைக்கி கடன் தொல்லை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவா இருப்பாள், இன்றைக்கி குழந்தை நன்னா படிக்கணும், இன்றைக்கி வீட்டில் பிரச்சனையே வரப்படாது, இப்படி A to Z என்னென்ன விஷயங்கள் இருக்கும், இன்றைக்கி வேலையில் ஒரு பயம் இல்லாமல் இருக்கணும், இன்றைக்கி வேலையில் ஒரு தடங்கள் இல்லாமல் இருக்கணும், இன்றைக்கி போகிற காரியம் சக்ஸஸாக இருக்கணும், பிரயாணம் வெற்றிகரமாக இருந்துட்டு இருக்கணும் போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு எல்லா காரியங்கள்லேயும் தடங்கள் இல்லாத அந்த காரியம் சம்பூர்ணமாக வெற்றியடைய சர்வமங்களகராய நமக, சர்வமங்களகராய நமக, சர்வமங்களகராய நமக, சர்வமங்களகராய நமகங்கிற அந்த மந்திரத்தை 11 தடவை டெய்லி காலையில் ஜெபிச்சுண்டு வெளியில் போகிறது எல்லா காரியம் மங்களகரமான காரியமாக நடக்கும். அந்த மங்களகரமான காரியங்களுக்கு திருஷ்டி மாதிரி இருக்கிற தடங்கள் போயிடும். சர்வமங்களகராய நமக, அவ்வளோ விசேஷம் வாய்ந்தது மகாவிஷ்ணு தன்வந்திரி பகவான், தெய்வத்தை மனசில் வேண்டி கொண்டு சர்வ மங்களகராய நமகங்கிற மந்திரத்தை சொன்னால் அந்த நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை அவர் அனுகிரகம் பண்ணி கொடுப்பாருங்கிறதா உண்மைன்னு சொல்லி இன்றைய தினத்தில் இந்த மந்திரத்துக்குண்டான பலன்களை நம்ம சொல்ல சொல்ல நமக்கே புரியும்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கும் புதியோம் நேர்களை இதை பயன்படுத்தி பூர்ணமான அனுகிரகத்தை பிரார்த்தனை செய்து மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலார்த்த மகேஷ். வேல் வேல் முருகா வேல் முருகனுக்கு ரகரோகர நன்றி.